வாழ்க வளமுடன்மா. இப்போ நம்ம வந்து புணர்ச்சி விதிகள் பார்த்துட்ருக்கோம் இல்லையா. அதில் உயிரீற்று புணர்ச்சியில் கடைசியாக நம்ம பார்க்கக்கூடியது, 9 வகை புணர்ச்சிகளில் நம்ம கடைசியாக இப்போ பார்க்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்பு பெயர் புணர்ச்சி. சரி, இந்த பண்பு பெயர் புணர்ச்சி பார்த்தீங்கன்னா ஒரு 8 விதிகள் நமக்கு கொடுத்துருக்காங்க. 8 விதிகளின் அடிப்படையில் பண்பு பெயர் புணர்ச்சி வந்து நடக்குது அப்படின்றத பார்க்குறோம். சரிங்களா, அதில் விதி ஒவ்வொரு விதியாக நம்ம இப்போது வரிசையாக பார்க்கலாம். முதலாவது ஈறுபோதல் விதி. ஃபஸ்ட் என்னது? ஈறுபோதல் விதி. இந்த ஈறுபோதல் விதி அப்படின்னா என்ன, எப்படி பிரியும், ஒரு வார்த்தையை கொடுத்தா அந்த ஈறுபோதல் விதிப்படி எப்படி பிரியுன்றத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, இப்போ இங்கே பாருங்கள், எடுத்துக்காட்டு செம்மொழி. எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்காங்க, செம்மொழி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம இந்த செம்மொழியை பிரிக்கணும். முதல்ல ஃபஸ்ட்டு செம்மொழி எப்படி பிரிப்போம், செம்மை கூட்டல் மொழி. சரிங்களா, இப்போ ஈறுபோதல் விதி அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சுன்னா இந்த சொல்லோட ஈற்றெழுத்து ஈறு. ஈறுன்னா இதுதான், அதாவது என்னோட விளக்கம் சொல்கிறேன் பாருங்கள். ஈறு அப்படின்னா கடைசின்னு அர்த்தம், போதல் அப்படின்னா மறைஞ்சி போதுன்னு அர்த்தம். இப்போ எது மறையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சொல்லினுடைய ஈற்றெழுத்து, அதாவது கடைசி எழுத்துன்னு பார்த்தோம் இல்லையா, இந்த ஈற்றெழுத்து மறைந்து மீதி இருக்கிறது என்ன இருக்கு, செம் இல்லையா. இந்த செம் இந்த மொழியோட கூட சேர்ந்து செம்மொழி என புணர்ந்தது. சரிங்களா, அப்போது செம்மொழி புணர்ச்சி பிரித்து புணர்ச்சி விதி தருக அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு டேப்லர் காலம் போட்டுருங்க. சரிங்களா, புணர்ச்சி விதிகள்னு இந்த பக்கம் போட்டுருவீங்க, எடுத்துக்காட்டு பிரிக்கும் முறை இந்த மாதிரி அழகாக போட்டு பிரிச்சுட்டு ஃபஸ்ட்டு விதி புணர்ச்சி விதிகள் ஃபஸ்ட்டு எழுதுறீங்க. ஈறுபோதல் விதி, அப்போ எடுத்துக்காட்டு என்ன கொடுக்குறீங்கன்னா இந்த இது கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், பிரித்து காட்டணும். சரிங்களா, அப்போது செம்மொழி அப்படின்றத பிரித்து புணர்ச்சி விதி தருக அப்படின்னு சொல்லி 2 மதிப்பெண் கேள்வியில் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோ. அப்போ நீங்கள் இந்த மாதிரி பிரித்து எழுதுனீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு 2 மதிப்பெண், விதிக்கு ஒரு மார்க்கு, பிரிக்கிற முறைக்கு ஒரு மதிப்பெண், ஆக மொத்தம் 2 மதிப்பெண். ஆக முதலாவது விதிக்கு பேர் ஈறுபோதல், ரெண்டாவது விதிக்கு பேர் இடைஉகரம் ஈ ஆதல். இடைஉகரம் ஈ ஆதல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இடையில் இருக்கக்கூடிய ஒரு சொல்லினுடைய இடையில் இருக்கக்கூடிய உகர ஓசை, உகரம் ஊ ஓசை சரியா, அந்த உகர எழுத்து என்னாகுது, ஈயாக மாறுது, உகரம் இகரமாக மாறுது. சரி, அதை இப்போ நம்ம எடுத்துக்காட்டு மூலமாக பார்க்கலாம். இப்போ பெரியன் அப்படின்னு ஒரு சொல் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சொல்லை பிரித்து நம்ம புணர்ச்சி விதி எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இந்த பண்பு பெயர் புணர்ச்சியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு அது எடுத்த உடனே பிரிக்கிறோம், மை விகுதி வர மாதிரி பிரிக்கணும். அப்போ பெரியன் அப்படின்றத எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமை கூட்டல் அன், பெருமை கூட்டல் அன். இப்போ செகண்ட் பாருங்களேன், பெருமை. சரிங்களா, இந்த இதுதான் நம்ம விதிப்படி பார்க்க போகிறோம். இடை உகரம், இப்போ பெருமை அப்படின்றதுல மை போயிடுச்சு, பெருன்னு இருக்குது இல்லையா. இப்போ இந்த பெருவில் இந்த உகரம் இருக்குட்டல் ஊ அப்படின்ற இந்த உகரம் என்னவா மாறுதுன்னா இருக்குட்டல் ஈயாக மாறுது. அப்போ பெருன்னு இருக்கக்கூடிய எழுத்து இங்கே பெரின்னு மாறுது. இப்படி மாறுறதுக்கு பேர் தான் இடை உகரம் ஈ ஆதல், அதாவது பெரு உகரத்தில் இருக்கக்கூடிய இந்த ஊ ஓசை இருக்குட்டல் ஊ ரூ இருக்குட்டல் ஈயாக மாறுது, ரீயாக மாறுது. இதுக்கு பேர் தான் இடை உகரம் ஈ ஆதல். சரி, இப்போது மூணாவதாக என்ன நடக்குது பாருங்கள். இப்போ நம்ம எப்படி எழுதுகிறோம், அப்போது ரூ வந்து என்னவா மாறிடுச்சிங்க, ரீயாக மாறியிருக்கு இல்லையா. இப்போ யோசிச்சு பாரு, நம்ம ஏற்கனவே ஒரு வாட்டி நம்ம உடன்படுமை புணர்ச்சி பார்த்தோம் இல்லையா, நிலைமொழியின் ஈற்றெழுத்தில் உயிர் ஓசை. இப்போ இருக்குட்டல் ஈ, ஈ ஓசை தானே வருது. அப்போ ஈன்ற இது வந்தாலே வருமொழியின் முதலும் ஆண் தொடங்கியிருக்குது. அப்போ உயிர்லேயே முடிஞ்சு உயிர்லேயே தொடங்கினா ரெண்டு உயிரும் ஒன்று சேராது. அப்படி சேராத போது இடையில் உடன்படுத்துறதுக்கு ஒரு மெய் வருதுன்னு பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா. ஆமாம், அந்த ஈ இவ்வு ரெண்டு உடன்படுமைகள் பார்த்தோம் இல்லையா, ரைட். அந்த இஇஐ வழி எவ்வும், அந்த விதி ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இஇஐ வழி எவ்வும் என்னும் விதிப்படி, அதாவது உடன்படுமை விதிப்படி என்ன நடக்குது, இங்கே யகர மெய் இங்கே வருது. இப்ப
கடைசியாக எப்படி மாறும்? பெரியன். அப்போ எப்படி மாறுது? பே ரி இருக்கு இல்லையா, ஈ கூட்டல் ஆ யா, பெரியன். சரிங்களா, என புணர்ந்தது. அப்போது இந்த பெரியன் அப்படின்ற சொல்ல நம்ம பிரிக்கிறதுக்கு எத்தனை விதிகள் வருது பாரு. ஃபஸ்ட்டு விதி ஈறுபோதல், ஈறுபோதல் விதிப்படி மை போயிடுது. அடுத்தது இடை உகரம் ஈயாதல், அதாவது பெரி அப்படின்னு இருக்க பெரு பெருமைன்னு தானே பிரிக்கிறோம், ரு இடையில் இருக்கக்கூடிய ஊ இருக்குட்டல் ஊ இல்லையா, இருக்குட்டல் ஊ. இந்த உகரம் இருக்குட்டல் ஈயாக மாறுது, இடை உகரம் ஈயாதல் விதி. அடுத்தது என்ன நடக்குது? உடன்படு மெய் புணர்ச்சி பார்த்தோம் இல்லையா, உடன்படு மெய். நாலாவதா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. இப்போ இங்கே ஒன்றுது இல்லை, எப்படி ஒன்றுது பார்த்தீங்களா, பெரி இது மெய்யெழுத்து, இது உடல், இது உயிர். இந்த உடலும் உயிரும் ஒன்றுவது தான் யா. சரிங்களா, உடலும் உயிரும் ஒன்றுவது ஈ குட்டல் ஆ யா, பெரியன் என புணர்ந்தது. புரிஞ்சுதாமா? சரி, அடுத்ததுக்கு போகலாம். அடுத்த விதி பேர் ஆதிநீடல். சரி, இப்போ நடத்தின வரைக்கும் புரியுதா? எதா சந்தேகம் இருந்தால் நீங்கள் சொல்லலாம். சரிங்களா, ரைட்டு.